உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் தான் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்த படம் உங்களுக்கு தெரியும், ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேல் இயக்க போகிறார் இல்லையா. ஒரு சூப்பரான கதை. ரஜினி வந்து செலக்ட் பண்ணவே வந்து யார் இட்டு கொடுக்குறாங்களோ அவளை உடனே தூக்கி போட்டு உடனே நம்ம படம் பண்ணலாமான்னு சொல்லி ஒரு இட்டுக்காக வெயிட் பண்ணுறவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அந்த மாதிரி இப்போது அடுத்து வந்து ஞானவேல் தான் இயக்க போகிறாரு. சரி, இந்த கதை வந்து சூப்பராக இருக்குது. கதையில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் இருந்தான். என்ன கேரக்டர்னா, ஜெய்பீம் எப்படி ஒரு தீயாக தமிழோட ஃபுல்லாக பத்திக்கிச்சோ அந்த மாதிரி இதில் வந்து ஒரு முக்கியமான சீன் இருக்குது. இதில் யார் நடித்தா நல்லாயிருக்குன்னு யோசித்து டைரக்டர் யோசிக்கிறப்போ யார் யோசிப்பார், டைரக்டருக்கு ரொம்ப நெருக்கமானவர், ரொம்ப பிடிச்சமானவர். உடனே பார்த்தீங்கன்னா, சூர்யா சார் நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு ஸ்மால் ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சின்ன ரோல், கேரக்டர் அப்படின்னு இருக்காரு. சூர்யா அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாருமா, என்னது சின்ன ரோலா, என்னப்பா விக்ரம் அப்படி தான் கூப்பிட்டாங்க, எனக்கு கடைசியில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக வாங்கிட்டு மாதிரி, அப்புறம் நீ கூப்பிடுவேன், அப்புறம் இன்னொருத்தர் கூப்பிடுவாங்க, இன்னொருத்தர் கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி நான் போயிட்டா நான் ஒரு ஹீரோ, அதுவும் எனக்கு ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குது, திடீர்னு என்னை கூப்பிட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டிருக்காரு. அப்புறம் இல்லை சார், நீங்கள் கதையை கேளுங்க, கதையை கேட்ட பிறகு நீங்கள் நடிக்கலாமா வேணாம்னு யோசிங்க சொன்னேன், டைரக்டர் கதையை சொல்லிடுறாரு. அப்படியே சொன்னோடனே அப்படியே சூர்யா அப்படியே எதுவுமே பேசலையாம். கதை கேட்க 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 அப்படியே உருகி, ஐஸ்கிரீம் எப்படி உருகுதோ அது மாதிரி சூர்யா உருகி அப்படியே ஏந்து நின்றுட்டாருங்களாம். ஏந்து நின்று கட்டி பிடிச்சி, டைரக்டரே கண்டிப்பாக நான் பண்ணுறேன், என்ன சார் கொஞ்சம் முன்னாடி தான் ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஆ அதெல்லாம் விட்டுருங்க, இந்த கதை எனக்கு முக்கியம், நான் வந்து கதைக்காக தான் நடிக்கிறாள், கதை எனக்கு பிடிச்சா நான் எந்த கேரக்டர் வேணாலும் நடிக்கிறேன், ரஜினி கூட நடிக்கிறேன் ஓகே அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணியிருக்கிறான். உடனே ஞானவேல் ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா அந்த கேரக்டருக்கு சூர்யா நடித்தா தான் வந்து சூப்பராக இருக்கும், ஏன்னா ரஜினிகாந்த் சூர்யா புது காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து மக்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். எப்படி விக்ரம் படத்தில் வந்து கடைசியில் எல்லாருமே, கமல் நடித்தார், விஜய் சேதுபதி நடித்தார், பகத் பாஷன் நடித்தார், எல்லாருமே மறந்துட்டு ரோலெக்ஸ் ரோலெக்ஸ் ரோலெக்ஸ்னு எப்படி கத்துனாங்களோ அதே மாதிரி இந்த ரஜினி படத்தில் சூர்யா சூர்யாக்குன்னு ஒரு பேர் வந்து பேர் வச்சு என்னென்னு கத்துவாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லால் சலாம். அந்த போஸ்டர் பார்த்துருப்பீங்க, தலைவன் குல்லாலாம் போட்டுன்னு மறுபடியும் ஒரு பாஷா மாதிரி ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாரு. என்னடா இது கதை அப்படின்னு நாங்களும் யோசித்து பல ஆங்கிளில் வந்து பல ரிப்போர்ட்டர்களும் நாங்களும் நியூஸை கலெக்ட் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது, ஜக்கு பாய்னு ஒரு படம் ட்ராப் ஆச்சு தெரியுங்களா. ஜக்கு பாய் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு பிடிச்ச படம், அதுதான் வந்து ரொம்ப பிடிச்சதுனால உடனே கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன் பண்ணல பண்ணியே ஆகணும்னு சொல்லி பூஜைலாம் போட்டாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு உடம்பு சரியில்லாமல் போனது, ஏதோ கிட்னியில் சின்ன ப்ராப்ளம்னால அவர் அமெரிக்காலாம் போயிட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து அந்த படம் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கதை அப்படியே வச்சுருந்தார். இப்போ திடீர்னு என்னடா அது லால் சலாமில் வந்து ஒரு மாதிரி கெட்டப்லாம் வராரு அப்படின்னு நாங்களும் விசாரித்தப்போ தான் தெரிஞ்சது, ஜக்குபாய் கதையும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கதையும் ரெண்டும் அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு கதையை உருவாக்கியிருக்காங்க. ஆமாங்க, அதனால தான் ரஜினியோட கனவு படமும் இதில் சேர்ந்துச்சு, அவங்க பொண்ணு படமும் இதில் சேர்ந்துச்சு, ரெண்டுமே கலந்து லால் சலாமாக வந்து இதை கொடுப்போம் அப்படின்னு தான் இந்த படத்தோட தகவலாக நமக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இன்னொரு கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடாத தேரை அதில் ஒரு படத்தில் ஒரு கதை சீன் வருதுங்களாம், ஓடாத தேரை ஓட வைக்க தான் நம்ம ஜக்கு இது லால் சலாமோட ரஜினிகாந்தோட வேலைங்களாம். ஏன்னா இவர் பாயா வந்து ஒரு இந்து மதத்தோட கோயிலை ஒரு திருவிழாவை எப்படி நடத்தி முடிகிறாரு, எந்த இந்து மதமும் இஸ்லாம் மதமும் சமம் அப்படின்றத சொல்ல வர கதை தான் வந்து லால் சலாமா. சரி, நாமளும் பார்ப்போம் இந்த கதை நமக்கு எப்படியோ தெரிஞ்சதுனால உங்களுக்கு தகவலை இந்த உங்ககிட்ட சொல்லிட்டேன். நம்ம நடிகர் விசாலை பற்றி தான் ஒரு முக்கியமான தகவல் சொல்ல போகிறேன். அது என்ன தகவல் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி நமக்கு தெரியும், ஏன்னா அவர் வந்து ஆந்திரா முதல்வராக இருந்தார், ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து இறந்துட்டார். அவருடைய பையன் பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி தான் வந்து இப்போ முதல்வராக இருக்கார். அவர் வந்து இப்போ முதல்வராக வந்து எப்படி சொல்கிறது, சினிமாவில் வர இப்போ நம்ம முதல்வன் படத்தில் வர மாதிரி இறங்கி வேலை செஞ்சு எங்கெங்கே எது தப்பு நடக்குது அங்கங்கே உடனே உடனே பார்த்து சரி பண்ணுறாரு. ஆனால் அவருடைய அப்பாவுடைய வாழ்க்கை வரலாறு 2019 மம்முட்டி வச்சு ஒய்எஸ்ஆர் ராஜசேகர்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க. ஆனால் வந்து சம்மந்தமே இல்லாமல், ஏங்க அவர் மலையாளி இவர் வந்து ஆந்திரா, மக்கள் வந்து ஏற்றுக்கல. எப்படின்னா அந்த ஒரு எப்பவுமே ஒரு நம்ம ஒரு வாழ்வியல் நம்ம ஒரு நம்ம நேட்டிவிட்டி நம்ம தமிழ்நாடு பற்றி ஒரு படம் இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆள் நடிச்சா நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஆந்திராலேருந்து ஒரு வாழ்க்கை வரலாறு எடுக்கிறீங்கன்னா அந்த ஆந்திராலேருந்து ஒருத்தர் நடிச்சா நல்லாயிருக்கும். ஆனால் எங்கேயோ கேரளாவில் இருக்கிற மம்முட்டி கூட்டிகிட்டு வந்து இங்கே நடிக்க சொன்னால் நல்ல மம்முட்டி நல்லா நடிப்பார் சூப்பராக, ஆனால் அந்த வாழ்வியல் அந்த மக்கள் ஏற்றுக்கணும் இல்லையா, சுத்தமாக ஏற்றுக்கல படம் பிளாப்பு. ஆனால் அந்த பாகம் 2 வருது, ஆமாம் ராஜசேகர் ரெட்டியோடைய 2வது பார்த்துன்னு சொல்லலாம், அந்த படம் சரியாக போகாதனால அவருடைய வாழ்க்கை வரலாறு மறுபடியும் எடுக்கிறாங்க. ஆனால் அதில் யார்த்தியமாக நடிக்க போகிறாரு, நம்ம ஊர் விஷால் தாங்க தமிழில் முட்டி மோதி பார்த்தாரு, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஆனால் ஆந்திரா போய்க்கிறாரு, ஆந்திரா மக்களுக்கு பாதி பேர் அவரை தெரியாது, ஆனால் எப்படி ஏற்றுவாங்க தெரியலையே. ஆனால் வந்து நிறைய தெரிஞ்சு ஓகே நல்லாயிருக்கும். ஆனால் ராஜசேகர் ரெட்டி பேசும் விஷால் பேசும் ஒரே மாதிரியே இருக்கா, யோசித்து பார்த்தேன் எனக்கு செட் ஆகலை.
சரி பாப்போம் படம் வந்தா நம்ம எப்படி மக்கள் ஏத்துக்கிறாங்க இல்லையான்னு பார்த்து பொறுத்து இருந்து பாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.